நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் பிஆர்க அப்துல்லாமல்லைம ஏ சைடுமே களை குறிச்சுன்னு நான் கிராமம் பேசுகிறேன் இன்னைக்கு என்ன ஷார்ட்கட் பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா உள்ளாட்சி அமைப்புகள் ஓகேங்களா நைன்த்து பாலிட்டாக கடைசி படம் இந்த லோக்கல் கவர்மெண்ட் இந்த பாடத்துக்கு எப்படி சார் ஷார்ட்கட் சொல்ல போகிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக ஒரு அஞ்சு இமேஜ் இருக்குது அந்த அஞ்சு இமேஜ் வச்சு இந்த ஷார்ட்கட் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இது கண்டிப்பாக இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாமே லக்கி அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான் வெரி வெரி லக்கின்னு தான் சொல்லுவேன் ஏன்னா இந்த ஷார்ட்கட் பாருங்கள் கரெக்டாக ஒரு ஒரு இந்த உள்ளாட்சி அமைப்புகள் அப்படின்னாவே இந்த அஞ்சு வருஷம் தெரியாமல் இந்த நம்ம எக்ஸாமுக்கு போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி தான் இந்த அஞ்சு இமேஜ் வச்சு அந்த அஞ்சு வருஷத்தை எப்படி சொல்கிறோம் பாருங்கள் ஓகேங்களா கண்டிப்பாக இப்போ நம்ம வந்து லெசன் உள்ள நினைக்கிறேன் அதுக்கு முன்னாடி அஞ்சு இமேஜ் உங்களுக்கு சொல்ல போகிறோம் ஓகேங்களா ஓகே ஃபாலோ பண்ணி பாருங்க சூப்பராக இருக்கும் ரொம்ப ரொம்ப ஸ்பெஷலாக இருக்கும் இந்த ஷார்ட்டு பாருங்க இமேஜ் உங்களுக்கு காட்டலாங்களா ஓகே காட்டலாம் ஓகே ஃபஸ்ட்டு பாருங்கள் இந்த உள்ளாட்சி அமைப்பு அப்படின்னாவே நம்ம ரிப்பன் பிரபு நம்ம எல்லாத்துக்கும் தெரியும் நம்ம எப்படி ஷார்ட்கட் எப்படி நாபு வச்சோம் அப்படின்னா அந்த ரிப்பன் பிரபு வந்து எப்போ எப்போ வந்து உள்ளாட்சி வந்து உள்ளாட்சி வந்து கொண்டு வந்தார் உள்ளாட்சி அமைப்பு எப்போ கொண்டு வந்தானாவே ரிப்பன் பிரபு ரிப்பன் பிரபு அப்படின்னாவே பாருங்கள் ரெட்ட சடை சரிடா ரெட்ட சடை போட்டிருந்தால் தான் கண்டிப்பாக நம்ம வந்து ஸ்கூலில் உள்ளே விடுவாங்க சரிடா ரெட்டை சடை போட்டு ரிப்பன் கட்டிருந்தா தான் ஸ்கூலு உள்ளே வந்து அளவு பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கீர்த்தி சுரேஷ் வந்து ஏற்கனவே சொல்லியிருக்காங்க நம்ம ஸ்கூல்லேயே நாமளும் அப்படி போகிறப்ப அப்படி தான் இருக்கும் இது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா கீர்த்தி சுரேஷ் வந்து ஒரு ரெட்ட சடை போட்டால் போட்டோ ஓகேங்களா ஓகே இது வந்து இந்த ரெட்ட சட போட்டு இருக்கணும் அப்படினாவே வருஷம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ரெண்டு சரிங்களா எந்த வருஷம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு அப்போ ரிப்பன் பிரபு அப்படினாவே எத்தனை சடை போடணும் ரெட்டை சடை போட்டுக்கணும் எண்பத்தி ரெண்டு கண்டிப்பாக அப்போ தான் உள்ளே விடுவாங்க அப்படின்னா ஸ்கூல் உள்ளே விடுவாங்கன்னா உள்ளாட்சியின் தந்தை யாருன்னு கேட்டால் ரிப்பன் பிரபு ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு நம்ம இந்த உள்ளாட்சியின் தந்தை உள்ளாட்சி கவர்மெண்ட் லோக்கல் கவர்மெண்ட் வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் காரணம் அப்படி யாருன்னு கேட்டாவே ரிப்பன் பிரபு ரிப்பன்னாவே ரெட்ட சடையில் ரிப்பன் கட்டுருக்காங்களா ஓகே அப்போ ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு சரிலா கரெக்டாக அந்த ஹண்டர் குழு ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டு தான் ஹண்டர் குழு கண்ணு வச்சு பார்த்துட்டே இருப்பாங்க அந்த பிடி மாஸ்டர் அந்த ஹண்டர் குழுனா கண்ணுன்னு சொன்னேன் கரெக்டாக கரெக்டாக சைடு கட்டி வந்திருக்காங்களா அந்த ஒத்த சைடில் போனால் உள்ளே அப்படி அப்படிமாரி தான் உள்ளே உடம்பட்டாங்கன்னாவே உள்ளாட்சியின் தந்தை சரிங்களா ஓகே உள்ளாட்சியின் தந்தை யாருன்னு கேட்டால் உள்ளாட்சி அமைப்பின் தந்தை யார் கேட்டால் ரிப்பன் பிரபு இது கீர்த்தி சுரேஷ் ஃபோட்டோ இது எப்பவுமே நீங்கள் மறக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் சரி எனக்கு ரொம்ப கீர்த்தி சுரேஷ் பிடிக்கும் அப்படின்னா இந்த ஃபோட்டோ எடுத்து வச்சிட்டேன் ஓகேங்களா ஓகே ஓகேங்களா அப்போ எண்பத்தி ரெண்டுன்னு ரெட்ட சட் ஞாபகம் இருக்கலாம் ஓகே ஞாபகம் இருக்குது ஓகே உள்ளாட்சி பிரிப்பு தந்தை வந்து ரிப்பன் பிரபு வந்து எண்பத்தி ரெண்டில் உள்ளாட்சி அமைப்பில் கொண்டு வந்தார் ஓகேங்களா அடுத்து ரெண்டாவது இந்த நம்ம உள்ளாட்சி அமைப்புகளை வந்து அமைக்கிறதுக்கு நான்கு ஒரு கமிட்டி போட்டாங்க அந்த கமிட்டிக்கான ஷார்ட்கட் சொல்ல பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு வந்து பல்வந்த்ரா மேத்தா குழு பல்வந்த்ரா மேத்தா குழு என்ன குடுங்க ஃபஸ்ட்டு பல் மேத்ரா குழு அந்த பல் வந்தா மேத்தா குழுன்னா நம்ம பல்லு நான் வச்சுக்கலாம் பாருங்களேன் எங்கள் டீத்து எப்படி இருக்கு பாருங்கள் இந்த பல் நல்லா வெள்ளை ஆகணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த கிரீம் யூஸ் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏழே நல்ல கரெக்டாக ஒரே வாரத்தில் இந்த பல் எப்படி ஆகிடும் அப்படின்னா இந்த மாதிரி வெள்ளை ஆகிடும் ஓகேங்களா அப்போ பல்வந்திரா மேத்தா குழு அப்படின்னாவே ஷார்ட்கட்டு பல்லுன்னு அர்த்தம் பல்லு பல் ஏழு நாள் என்ன ஆகிடும் ஒரே வாரத்தில் அப்படி க்ளீனாக பளிச்சுன்னு தெரியும் இந்த இந்த ப்ராடக்ட் யூஸ் பண்ணால் ஓகேங்களா ஜஸ்ட் ஜஸ்ட்டு ஷார்ட் கட்டுக்காக தான் நான் சொல்கிறேன் அப்போனா எத்தனை அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக நம்ம லாஸ்ட் டிசிஸ் தான் நம்மளுக்கு குழப்பிடுவாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு சரி அதேமாதிரி என்ன அப்படின்னா நம்ம நம்ம இந்திய அரசியலமைப்பு விட்டு அடுத்த ஏழாம் வருஷத்தில் இந்த பல்வந்தரா மேத்தா குழு அமைச்சாங்க சரிங்களா அப்போ ஏழு அப்படிங்கிறது இந்த ஷார்ட்கட்டு இந்த ஏழு இந்த ஏழு இந்த ஏழு இந்த ஏழு சொல்கிறப்பிங்களா ஓகே பல்வந்தரா மேத்தா குழுனாவே பல் வந்து ஏழு நாளில் இந்தமாதிரி பளிச்சுன்னு வந்துடும் அப்போ ஐம்பத்தி ஏழு என்னங்க ஐம்பத்தி ஏழு சரிலா நீங்கள் வந்து இது வந்து அஞ்சாமல் நீங்கள் பயன்படுத்தலாம் அதான் அஞ்சு ஏழு நீங்கள் அஞ்சு தேவையில்ல பயன்படுத்தலாம் அஞ்சு ஏழு ஓகேங்களா ஓகே அடுத்து ரெண்டாவல்வந்தரா மேத்தா குழுனா புரியுதுங்களா அது மட்டும் இல்லாமல் பல்வந்தரா மேத்தா குழுனா மூன்று அடுக்கு பஞ்சாயத்து அமைப்பு எத்தனை அடுக்குங்க மூன்று அடுக்கு சொல்கிறீங்களா ஓகே மூன்று அடுக்கு பஞ்சாயத்துன்னு அப்படி சொல்கிறாங்க இது வந்து ஜஸ்ட் நல்லா நான் போச்சுக்கணும் சரிங்களா ஓகே ஃபஸ்ட்டு ஒரு மூணு நாள்லேயே நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் ஏழு நாளில் நல்ல ஒரு ரிசல்ட் கிடைக்கும் அப்படிமாதிரி மூன்று அடுக்கு பஞ்சாயத்துனாவே பல் வந்தா மேத்தா கூட ஏன்னா பல்லுனாவே ரெண்டு அடுக்கு தான் நமக்கு இருக்குது மேலே ஒரு அடுக்கு கீழே ஒரு அடுக்கு நம்ம நாக்கு அப்படிங்கிறது அது மூன்றாவது அடுக்கு அப்படின்னு நான் வச்சுக்கோங்க மூன்று அடுக்கு ஓகேங்களா ஓகே அடுத்து நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள் நம்ம ஆறு படம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சூர்யா படம் பார்த்துருப்பீங்க இந்த ஆறு இவர் ஆறு படத்தில் நடித்தவர் தான் எந்த படத்தில் நடிச்சிருக்காரு சிங்கம் படத்தில் நடிச்சிருக்காரு சூர்யா சரிங்களா அப்போ ஆறு படம்னாவே சூர்யா சிங்கம் படம்னாவே சூர்யா சொல்லுங்களா அப்போ இது எப்படி நான் வச்சணும் அப்படின்னா அந்த எல் எம் சிங்வி குழு அப்படின்னு ஒன்று இருக்குது சிங்வி எல் எம் சிங்வி குழு சிங்வினா என்ன குழு அப்படின்னா சிங்கம்னா வச்சுங்க அப்போ சிங்கம் படத்தில் நடித்த சூர்யா தான் ஆறு படத்தில் நடிச்சிருக்கார் ஆறு படத்துலையும் நடிச்சிருக்காரு ஆமாம் சிங்கப்படத்தில் நடித்த சூர்யா எந்த படத்தில் நடிச்சிருக்காரு ஆறு படத்தில் நடிச்சிருக்காரு அப்போ சிங்வி குழு சிங்கு சி இங்கு வி சிங்வி குழுனா சிங்கம் படம் சூர்யா சிங்கம்னாவே சூர்யா படம் தான் ஞாபகம்னா அவர் ஆறு படத்தில் நடிச்சிருக்காரு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு சொல்கிறீங்களா ஓகே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு வந்துச்சுங்களா சரிங்க சாரி ஆயிரத்தி எட்நூற்றி ஐம்பத்தாறு சார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு நான் ஐம்பத்தாறுன்னு போட்டேன் எண்பத்தி ஆறுங்க எவ்வளோங்க எண்பத்தி ஆறு எதுக்காக சார் ஆறு சொல்கிறீங்கன்னா இந்த ஆறு படம் சூரிய அதான் இந்த ஆறு இந்த ஆறு ஸ்டிங் பண்ணிங்க இந்த ஆறு எண்பத்தாறா அப்போ எண்பத்தாறுக்கு ஆறு இருக்குது இங்கே ஆறு படம் சூர்யா தான் அந்த சிங்கம் படத்தில் நடிச்சிருக்காரு அப்படின்னா சிங்வி குழு சிங்கம் குழு ஆறுன்னு முடியணும் எண்பத்தாறில் முடியணும் ஓகேலா சரி சார் எண்பத்தஞ்சு என்ன சார் அப்படின்னா அந்த எண்பத்தஞ்சு எண்பத்தஞ்சாவது படமாக தான் அந்த ஜிவி அந்த எண்பத்தஞ்சுனா எப்படி தெரியுமா நான் வச்சுக்கணும் அது நான் இப்போ சொல்கிறேன் எண்பத்தஞ்சுனா எப்படி நான் வச்சுக்கலாம் அப்படின்னா எண்பத்தஞ்சில் ஒரு குழு ஆரம்பிப்பாங்க என்ன குழுனா ராவு குழு ராவ் குழு எப்படின்னா ராவோட ராவாக என்ன பண்ணிட்டாங்க திட்டமிட்டு பிளான் பண்ணி என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா நைட்டு எட்டு மணிக்கு வந்து நம்ம ஆளு உள்ள டைமில் அஞ்சு போணும் சவரன் வந்து நகையை எடுத்துகிட்டு போயிட்டாங்க ராவோட ராவா அதான் ராவு குழு சில ராவு குழு அப்படின்னாவே நைட்டு எட்டு மணிக்கு வந்து அஞ்சு மணிக்கு திட்டமிட்டு அப்படின்னாவே அது என்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா திட்டக்குழுவால் நியமிக்கப்படுதல் அப்படின்னு சொல்லுவாங்க சொல்கிறீங்களா அது அப்புறம் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி ஒரு ஷார்ட்கட் ஒன்று இருக்குது நம்ம இது என்ன கூட பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து அமைப்பு எப்போ ஏற்படுத்துனாங்க அப்படின்னாவே இதுதான் பஞ்சாயத்து நம்ம பஞ்சாயத்து சொல்லிட்டு கலவாணி திரைப்படம் பார்த்துருப்பீங்க காமெடி கலவாணி படம் காமெடி இந்த பஞ்சாயத்து பால் டாக் குடிச்சிட்டான்னு சொல்லிட்டு ஒன்று ரெண்டு மூணு நாலு இந்த நாலு பேர் என்ன பண்ணுவாங்க அந்த பால் டாக் குடிச்சிட்டான்னு ஊர் ஃபுல்லாக வந்து மைக்கில் அனௌன்ஸ் பண்ணுறாங்க இந்த பஞ்சாயத்துனா இவரு தான் இந்த கஞ்சா கருப்பு அப்போ இந்த நாலு பேர் அனௌன்ஸ் பண்ணுறதால தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து அமைப்பு எப்போ கொண்டு வந்தாங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு சொல்கிறீங்களா சரிங்க அந்த சிங்மிக் குழு அப்படின்னாவே இந்த சிங்மிக் குழு கொண்டு வந்தாங்களே சிங்கம் அப்படின்னாவே இது என்ன கொண்டு வந்தாங்க அப்படின்னாவே ஒரு பாட் ஒன் பார்ட் த்ரூ நிறையா போகும் இல்லையா அதான் எழுபத்தி ரெண்டு அந்த எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு ரெண்டு சட்டத்திருத்தத்தை கொண்டு வருவாங்க அந்த சிங்மிக் குழு ஓகேங்களா ஓகே அது நம்ம அப்புறம் நம்ம ஷார்ட்கட்டில் சொல்கிறேன் ஓகேங்களா சரி ஓகேங்க அவ்வளோதாங்க இப்போ தமிழ்நாடுனாவே பஞ்சாயத்து கொண்டு வந்து தொண்ணூற்றி நாலு அந்த நாலு பேர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க பஞ்சாயத்து பால் டாக்டர் குடிச்சோன்னா அந்த தொண்ணூற்றி நாலு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நாலு ஓகேங்களா அதுக்கப்புறம் நம்ம நம்ம அசோக் மேத்தா கூட நான் அப்புறமா ஷார்ட் கட் சொல்கிறேன் அதுக்கப்புறமா வந்து சிங்கம்னாவே ஆறு வரணும் சிங்க்வி கூடுனாவே ஆறுன்னு முடியணும் எண்பத்தாறு பல்வேந்திரா மேத்தா கூடனா ஏழுன்னு முடியணும் சரி அதான் வந்து சரிளா ஐம்பத்தி ஏழு சரிளா ஓகே அதுக்கப்புறம் நம்ம ரெட்டை சடை எப்படின்னாவே இரட்டாட்சி முறை கொண்டு சாரி உள்ளாட்சி அம்பூல் தந்தை கொண்டு வந்து ரெட்ட சடை எண்பத்தி ரெண்டுன்னு முடியும் வந்து ரிப்பன் ரிப்பன் பிறப்பு கொண்டு வந்தார் அப்படின்னா ஸ்கூலில் உள்ள விடுவாங்க சரிங்களா ஓகே இந்த ஷார்ட் உங்களுக்கு புரிய நினைக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம உள்ளே நம்ம பாரத்தில் உள்ள போய் பார்க்கலாம் ஓகேங்களா ஓகே ஓகே நம்ம நம்ம வந்து இப்போ பாட உள்ள போயிடலாம் பாட உள்ளே பார்த்திங்க அப்படின்னா இதில் ஃபர்ஸ்ட்டு லெசனில் எதுவும் இப்போ இந்த இதில் எதுவும் கிடையாது இதில் முக்கியமாக வந்து நம்ம சொன்ன மாதிரி இந்த தொண்ணூற்றி ரெண்டில் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு சட்டத்திருத்தம் முக்கியமாக போகிறோம் இது வந்து குரூப் ஃபோர் கொஷ்னு சரி உள்ளே போய் பார்க்கலாங்களா ஓகே அதுக்கு முன்னாடி நான் ஏற்கனவே ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் சொன்னேன் ரிப்பன் பருப்பு ரிப்பன்னாவே ரெட்ட சேட கட்டிருந்தாங்க நம்ம வந்து கீர்த்தி ரஸ் வந்து ரெட்ட சட தான் கட்டிருந்தாங்க ரிப்பனு ரெட்ட சைடில் ரிப்பன் கட்டிருந்தாங்க எண்பத்தி ரெண்டு இவர் தான் வந்து என்ன கொண்டு வந்தார் அப்படின்னா இந்தியாவுக்கு ஃபஸ்ட் ஃபர்ஸ்ட்டு சுதந்திர சுவையை அறிமுகப்படுத்தினார் ஃபர்ஸ்ட் வருஷம் உள்ளாட்சி அமைப்பில் அவர் தான் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் ஏற்படுத்தினார் ரிப்பன் பரபு சில எந்த வருஷம் எண்பத்தி ரெண்டில் சரி கிராமம் ஃபுல்லாகவே நம்ம உள்ளாட்சி நிர்வாகத்தை கொண்டு வந்தாங்க கிராமத்தில் ஓகேவா அதுக்கு முன்னாடி வரலாறு இந்த உள்ளாட்சி அமைப்பு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டு எங்கே வந்துச்சு அப்படின்னு சொல்லி ஒரு வரலாறு பிரட்டி பார்க்குறப்ப ஒரு விஷயம் நமக்கு தெளிவாக தெரியுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு வந்து அந்த தஞ்சை இந்த பிற்கால சோழர்கள் வந்து தஞ்சை சோழ பேரரசு காலத்தில் இது வந்து உள்ளாட்சி கொண்டு வந்தேன் அப்படி சொல்கிறாங்க அதுக்கப்புறம் மௌரிய பேரரசு நம்ம எப்படி சாப்பிட்டு நான் போச்சுன்னா தஞ்சாவூர் கோயிலுக்கு உள்ளே போகிறப்ப மௌனமா உள்ளே போகணும் மௌனமா உள்ளே போகணும் அப்படிங்கிற மாதிரி உள்ள போகணுன்னாவே உள்ளாட்சி தஞ்சாவூர் கோயிலுக்கு போகிறப்ப மௌனமான மௌரிய பேரரசுன்னு அர்த்தம் அப்போ பிற்கால சோழர்கள் வந்து தஞ்சை கோயிலில் மௌரிய பேரரசு இதெல்லாம் வந்து குறிப்பு இருந்துச்சான் உள்ளாட்சி அமைப்பு இருந்ததாக குறிப்பு சொல்கிறாங்க சொல்றீங்களா அப்போ ரிப்பன் ரெண்டு ரெட்டை ரிப்பன் கட்டணும் ரெண்டு அதுக்கப்புறம் இந்த உள்ளாட்சி அம்பி தந்தை யாருங்க ரிப்பன் பருப்பு அப்போ தான் ஸ்கூல் உள்ள விடுவாங்கன்னா ரிப்பன் கட்டு போனால் ஸ்கூல் உள்ள விடுவாங்க அப்போ உள்ளாட்சி அம்பி தந்தை உள்ள அப்படின்னாவே ஸ்கூல் உள்ள உள்ளாட்சி அம்பி தந்தை யாரு ரிப்பன் பருப்பு அதுக்கப்புறம் முப்பத்தஞ்சில் இந்திய அரசு சட்டம் கொண்டு வந்தாங்க எல்லாத்தையும் தெரியும் அது நடைமுறைக்கு முப்பத்தி ஏழு தான் வந்துச்சு இதில் தான் இந்த இரட்டாயிரத்து முறை பஞ்சாயத்துக்குலாம் வந்து அதில் முக்கியத்துவம் கொடுத்தாங்கன்னா சில முப்பத்தேழு எலக்ஷன் அடைந்துச்சு முப்பத்தஞ்சில் இந்திய அரசியலமைப்பு சட்டம் கொண்டு வந்தாங்க ஒரு குட்டி அரசியலமைப்பு அது எல்லாத்துக்கும் தெரியும் ஓகேங்களா ஓகே இதில் வந்து பஞ்சாயத்துலாம் முக்கியத்துவம் கொடுத்தாங்க ஓகேளா அதுக்கப்புறம் இந்த இப்போ சொல்கிறாங்க பாருங்கள் பஞ்சாயத்து மறுசீரமைப்பு மக்களுக்கு நம்பிக்கை விட்டுது அப்படின்னு சொல்கிறாங்க இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அரசியலமைப்பில் நாற்பது நாற்பதாம் சட்டம் எடுத்துரைக்கப்பட்டது சரிங்களா நாற்பதாம் சட்டம் இந்த நம்ம வந்து பஞ்சாயத்தை பற்றி நாற்பதாம் சட்டம் ஆர்டிகல்ஸ் நாற்பதாம் சட்டம் வந்து எடுத்துரைக்கப்பட்டதுன்னு சொல்கிறாங்க சரிங்க அதுக்கு முன்னாடியே ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம இந்த மூணு கமிட்டி சொன்னேன் இல்லையா அந்த உள்ளாட்சி அமைப்பில் உருவாக்குறதுக்கு மூணு கமிட்டி சாரி நாலு கமிட்டி ஏற்படுத்தினாங்க அதுக்கு முன்னாடி நாலு கமிட்டி ஏற்படுத்துக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு வந்து அபிவிருத்தி திட்டம் அபின்னாவே ஐம்பத்தி ரெண்டு அது பாருங்கள் எண்பத்தி ரெண்டுனா ஆயிரத்தி எட்நூற்றி எண்பத்தி ரெண்டுனால் அது வந்து அது வந்து உள்ளாட்சி அறிமுகப்படுத்துனது இது ஐம்பத்தி ரெண்டு சரி அபின்னா ஐம்பத்தி ரெண்டு சரி அதுக்கப்புறம் அது ஐம்பத்தி மூணுனால் அதை நீட்டிச்சா அந்த அந்த விஷயத்தை நீட்டிச்சா ஐம்பத்தி மூணு சொல்கிறீங்களா இந்த ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணுன்னா அபின்னா ரெண்டு எழுத்து அபின்னா ஐம்பத்தி ரெண்டுங்க சரிங்க அந்த ரெண்டு வேணா கொஞ்சம் நீட்டிங்க இன்னும் கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணுங்க அப்படின்னா நீட்டிப்பு அதுக்கப்புறம் ஒன்று நீ எக்ஷன் பண்ணா நீ ஒருத்தா எக்ஷன் பண்ண சொன்னால் ஒன்று தான் எக்ஷன் பண்ணணும் அதுக்காக பத்து இருபதுன்னு எக்ஷன் பண்ணக்கூடாது இப்போ ஏழை எடுத்தால் கூட ஐம்பத்திரண்டு இருக்க கொஞ்சம் நீட்டுச்சு இன்னும் கொஞ்சம் ஏழை எடுங்கன்னா ஐம்பத்தி மூணு தான் சொல்லணும் ஒன்றை ஏழை அதிகமாக எடுத்துக்கூடாது அப்படிங்கிறத நீட்டிப்புன்னா ஐம்பத்தி மூணு அப்படின்னா ஐம்பத்தி ரெண்டு சொல்லுங்களா அந்த ஐம்பத்தி ரெண்டு தான் பொது தேர்தல் நடந்துச்சு சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் ஐம்பத்தி ஏழில் தான் இந்த பஞ்சாயத்து சட்டத்தில் அடிப்படையாக ஆரம்பிச்சாங்க பாருங்கள் பல்வந்தரா மேத்தா கூட ஏற்கனவே சார்க்கட் சொன்ன மாதிரி பல்லுனாவே அந்த கிரீம் போட்டு யூஸ் பண்ணால் என்ன ஆகும் எத்தனை நாளில் க்ளீன் ஆகிடும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எத்தனை நாளில் க்ளீன் ஆகிடும் ஒரு ஏழு நாளில் சரிங்களா பாருங்கள் பல் வந்து அந்த ஏழு நாளில் நமக்கு வந்து ரொம்ப ஃப்ரெஷ் ஐம்பத்தி ஏழு ஏன்னா அது மூன்று அடுக்கு பஞ்சாயத்து பல்லுனால் ரெண்டு அடுக்கு தான் நாக்கு ஒன்று நடுவுன்னு ஆச்சுங்க அப்போ மூணு அடுக்கு அப்படிங்கிற மேல ஒரு அடுக்கு கீழே அடுக்கு நடுவில் நாக்கு இருக்குது அப்போ மூன்று அடுக்கு அப்படி வேணா ஆச்சுங்க மூன்று அடுக்கு முறையை கொண்டு வந்து ஒரு யாருன்னு கேட்டாவே பல் வந்துட மேத்தா குழு சொல்கிறப்பா கிராம அளவில் பஞ்சாயத்து ஊராட்சி வட்டார அளவில் இது எப்படி தெரியுமா அந்த மூன்று அடுக்குன்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா கிராம ஊராட்சி வட்டார அளவில் ஒன்று அதுக்கப்புறம் மாவட்ட அளவில் கிராமம் வட்டம் மாவட்டம் இந்த மூணு அடுக்கு கொண்டு தான் மா வந்து மூன்று அடுக்கு பஞ்சாயத்துக்கு கொண்டு வந்தது யாருன்னு கேட்டால் ஐம்பத்தி ஏழு பல்வேந்தர மேத்தா குழு அதுக்கப்புறம் அசோக் குழு இது அசோக் மேத்தா குழுவை ஷார்ட்கட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம அண்ணாமலை திரைப்படம் பார்த்துருப்பீங்க அண்ணாமலை திரைப்படத்தில் அசோக் வந்து இப்போ ரெண்டு மாடி இருக்கும் இந்த ரெண்டாம் மாடியில் அசோக் வந்து அங்கே நிற்பார் கீழே வந்து ரஜினி வந்து டைரக்ட் சொல்லுவார் நீ எப்படி என் குடும்பத்தை வந்து என்னுடைய வீடை வந்து இடித்து என்னை வந்து தரமட்டமாக்கி என்னை வந்து நடுத்தர் கொண்டு வந்துருக்கியோ அதே மாதிரி நானும் உன்னையே உன்னோடய வீட்டை திறமட்டமாக இடித்து நானும் உன்னை பேர் நான் வளர்ந்து வரேன் அப்படி அப்படின்னா என் பேர் அண்ணாமலை இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு டயலெக்ட் சொல்லிட்டு போகிறார் அவர் மேலே ரெண்டாம் நின்று அவர் அசோக் நின்று கேட்பார் கீழே ரஜினி கீழே தரல் நின்று பேசுவார் இந்த டயலுக்கு சேமாக நீ எப்படி வா வீட்டு அடிச்சோ அதே மாதிரி அப்படினாவே அப்படின்னாவே மாதிரி நான் ஓட்டை வாண்டு வீட்டை அடிக்கிறேன்னு சேமாக டைலாக் பேசுனால அப்போ உனக்கு இனிமேல் ஏழரை ஸ்டார்ட் ஆச்சு அப்படிங்கிற மாதிரி சேமாக டைலாக் பேசினாவே சேமாக ஒரு அந்த நம்பர் எல்லாமே ஏழு ஏழு நீ வாங்க வீட்டு அதே மாதிரி சேமாக நான் வாங்கிட்டு அப்படி மாதிரியே சேமு அப்படின்னாவே ஏழு ஏழு உனக்கு இன்னிலிருந்து இருந்து ஸ்டா ஸ்டார்ட் ஆச்சு உன் டைம் குறிச்சு வச்சுக்கோ அப்படிங்கிற மாதிரி சொல்கிற மாதிரி ஏழு 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 அப்போ வெறும் ஐம்பத்தி ஏழு அஞ்சாம் யூஸ் பண்ணுங்கள் அஞ்சாம் யூஸ் பண்ணுங்கள் ஐம்பத்தி ஏழு அந்த கிருமி யூஸ் பண்ணுங்கள் பல்லு வெள்ளையாகணும் ஐம்பத்தி ஏழு சேவம்னாவே நீ எப்படி பண்ணி அதேமாரி நான் ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னாவே எழுபத்தி ஏழு அப்போ அசோகுக்கு ரஜினி வந்து டயலாக அந்த சொல்லுவார் அப்போ அசோக் மேதா குழு அப்படின்னாவே ரெண்டு மாடி ரெட்ட அடுக்கு முடியலை மேலே மாடியில் அவர் நிற்கிறாரு கீழே மாடியில் இவர் நின்று டயலாக் சொல்கிறார் அப்போ இரண்டு அடுக்கு மாடி சரிங்களா எழுபத்தி ஏழு எழுபத்தெட்டு சுடர்மிழா சேவமும் அதேமாரி நான் ஒன்று பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்றதுனால எழுபத்தி ஏழு ஷோட்றமிழா இது அருணாபுளம் படம் அந்த பிச்சர் வந்து இப்போ சரியாகிடுது இமேஜ் வந்து வியூவாகல ஆனால் நான் வாயிலாக சொல்லிட்டேன் உங்களுக்கு நல்லாவே புரியும் சொல்கிறீங்களா அசோக்னாவே ஏழு ஏழு ஒன்றே மாரி நானும் ஒன்று பழி வாங்குறேன் அப்போ ஒன்றை மாதிரி அப்படின்னாவே ஏழு வந்து ரெண்டு டைம் வரணும் ஒரே சேமாக சரிங்களா அதுக்கப்புறம் இந்த ராவுனா ராவோட ராவா நைட்டு எட்டு மணிக்கு அஞ்சு போகணும் வந்து திருடு போச்சு நைட்டு எட்டு மணிக்கு அஞ்சு மணிக்கு திருடு போனால் கண்டிப்பாக திட்டமிட்ட யாரோ செஞ்ச வேலை தான் அப்போ திட்டக்குழுவால் நியமிக்கப்பட்டது எதுன்னு கேட்டால் இதுதான் சரிங்களா அது மட்டும் இல்லாமல் வேறற்ற பொருட்கள் அப்படிங்கமாரி வேறற்ற போய் நிற்கிறோம் இப்போ எப்படின்னா ஒரு மரத்துக்கு வேறு தான் முக்கியம் ஒன்று இல்லாத நிற்கிற மாதிரி அப்படிமாரி தான் இப்போ அஞ்சு பூ நைட்டு எட்டு மணிக்கு அஞ்சு பூனு வந்து ராவோட ராவாக இருந்து எடுத்துகிட்டு போயிட்டாங்க யாரும் வந்து அது திட்டமிட்டு எடுத்துகிட்டு போயிட்டாங்க அதை திட்டக்குழை உருவாக்கப்படுது அப்படின்னு சொன்னால் நம்ம எப்படி நிற்போம் மரமே இல்லாத வேறு இல்லாமல் மரம் எப்படி நிற்கும் அப்படிங்கிற வேறற்ற பொருட்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்கிறாங்க கிரௌத் வித் அவுட் ரூட்ஸ் மாதிரி ஒரு பிளான் வந்து வச்சிருக்காங்க இது உள்ளாட்சி நம்ம கொண்டு வருதுங்க அதுக்கப்புறம் சிங்விக்குழு சிங்வினாவே சிங்கம் படம் சொன்னேன் சிங்கம் அப்படின்னாவே என்ன படம் ஆறு படத்தில் நடித்த சூர்யா ஆறு படத்தில் நடித்த சூர்யா தான் சிங்கம்

ரெண்டு மூணு நாள்னு வருதா தொண்ணூற்றி ரெண்டில் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்து யார் அப்படின்னு கேட்டீங்கன்னாவே சிங்கம் படம் சூரியா ஆறு படத்துல சூர்யா அப்போ ரெண்டு சட்டத்திட்டத்தை கொண்டு வராங்க அதான் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு இதை டீஎன்பிசி கொஷன் சார் இது ரொம்ப நோட் பண்ணி வச்சுங்க எல்லாம் குழு எந்த சட்டத்திருத்தத்தை கொண்டு வந்துன்னு கேட்டால் எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு அதான் ரெண்டு மூணு நாலு அப்படின்னு கொண்டு வராங்க சொல்லப்பிடிங்களா ஓகே இதான் முக்கியமான ஒரு விஷயம் சொல்கிறீங்களா பாருங்கள் தொண்ணூற்றி ரெண்டில் ரெண்டு மூணு நாலு அப்படின்னு வருதா எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு ஏன்னா சில பேர் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணுன்னு கொடுப்பாங்க அது கிடையாது இங்க ரெண்டு வந்துச்சா அப்போ மூணு நாலு இங்கே வரணும் சொல்கிறீங்களா இதெல்லாம் கொண்டு வந்தாங்க இந்த நகராட்சியில் நகராட்சி உள்ளாட்சி அமைப்பெலாம் வேணும் அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வந்து பிளான் பண்ணாங்க இதெல்லாம் வந்து இந்த எழுபத்து மூணு சட்டத்திருத்தத்தை என்னென்ன சொல்லுதுன்னு அப்படி ரீட் பண்ணிக்கங்க அந்த வந்து உள்ளா ஊராட்சி நகராட்சி உள்ளாட்சி அமைப்பில் நிறுவனம் வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ரெண்டு சட்டத்திருத்தம் என்ன சொல்லுதுன்னா ஊராட்சி நகராட்சி உள்ளாட்சி அமைப்பு வந்து வரணும் அப்படின்னு சொல்கிறாங்க அதில் அதுக்கப்புறம் இந்த கிராமங்களில் உள்ள வட்டம் வட்டம் மண்டல உள்ள ஊராட்சி இதெல்லாம் வேணும்னு சொல்கிறாங்க இது மூன்றடுக்கு முறையில் இதை செயல்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரி ஓகே அதுக்கப்புறம் இரண்டு மில்லியனுக்கு குறைவாக உள்ள மக்கள் தொகையை என்ன சொல்கிறாங்க பஞ்சாயத்துகள் இரண்டு அடுக்கு முறையில் இயங்குகின்றன அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் தேர்லாம் சொல்கிறாங்க அப்புறம் பஞ்சாயத்து தலைவர்கள் வந்து பட்டியல் அனைத்தவர்கள் பழங்குடியர்கள் அவர்கள் விகிதச்சர் சட்ட அடிப்பில் இடஒதுக்கிட்டு கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி இதில் சொல்கிறாங்க ஜஸ்ட் இது அப்படியே பார்த்தீங்க ஓகே நமக்கு வந்து முக்கியமான ஷார்ட்கட் தான் சொல்ல போகிறேன் ஓகேங்களா அதுமாதிரி பெண்களுக்கு மூன்றில் ஒரு பங்கு எடுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும் மூணில் ஒரு பங்கு வச்சு கொடுங்க மூணில் ஒரு பங்கு வச்சு பெண்களுக்கு கொடுக்கணும் ஆமாம் மூணில் ஒன்று சொல்கிறீங்களா அதுமாரி ஓகே இதில் வந்து ஒரே மாதிரியான ஐந்தாண்டு பதவிக்காலம் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து ராஜ் எப்படி கொண்டு வந்தாங்க நான் ஷார்கட் சொன்னாலையா நம்ம அந்த சூரி சொன்ன அந்த யார் இந்த கஞ்சா கருப்பு இல்லையா அந்த நாலு பேர் வந்து பஞ்சாயத்து வந்து பால்நாயர் குடிச்சிட்டான்னு சொல்லி நாலு பேர் சொல்லுவாங்க அந்த கஞ்சா கருப்பு அந்த பஞ்சாயத்து தமிழ்நாடு அந்த தமிழ்நாடு திரைப்படம் தான் தமிழ்நாட்டில் அந்த படம் ஃபேமஸ் கலவனை படம் அப்போ தமிழ்நாடு பஞ்சாயத்துனாவே அந்த நாலு பேர் வந்து பால்நடை குடிச்சுன்னு போய் சொல்கிறாங்க இல்லையா அப்போ தொண்ணூற்றி நாலு தமிழ்நாட்டில் பஞ்சாயத்து அமைப்பு எப்போ கொண்டு வந்து கேட்பாங்க தொண்ணூற்றி நாலு இம்பார்ட்டன் கொஸ்டினு குரூப் ஃபோர் கொஸ்டின்னு ஓகேவா ஓகே இது தமிழ்நாட்டில் அந்த மூன்றடுக்கு முறை இதெல்லாம் கொண்டு வந்தாங்க அப்படின்னு சொல்கிறாங்க சரிங்க சார் நம்ம இப்போ ஷார்ட்கட் பார்க்கலாங்களா இப்போ கிராம ஊராட்சினா எத்தனை பேர் இருக்கணும் ஊராட்சினா எத்தனை பேர் இருக்கணும் பேர் எத்தனை பேர் இருக்கணும் அப்படிங்கிறது தான் ஷார்ட்கட்டு இப்போ கிராம ஊராட்சி அப்படின்னாவே மேக்ஸிமம் அந்த கிராம ஊராட்சி உறுப்பினர்கள் வந்து ஒரு தலைவர் இருப்பாங்க அது உறுப்பினரை தேர்ந்தெடுப்பாங்க பதினெட்டு வயசு பூர்த்தி இருந்தால் போதும் சரிங்களா இப்போ அந்த கிராம ஊராட்சியில் நம்ம தலைவருக்கு எத்தனை வருஷம் அஞ்சு வருஷம் தான் நம்ம ஊர் தலைவர் வந்து எத்தனை வருஷம் அஞ்சு அஞ்சு வருஷம் தான் ஒரு ஐநூறுக்கு மேற்பட்ட மக்கள் தொகையில் இருந்தாவே அது கிராமம்னு சொல்கிறாங்க அப்போ கிராமம்னாவே ஐநூறுரூவா கிராமன்னாவே ஒரு ஓட்டுக்கு ஐநூறுவா அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சரிங்களா தலைவர் எலெக்ஷனுக்கு ஒரு ஏட்டுக்கு ஐநூறுபா அப்படிங்கிற மாதிரி ஐநூறு பேர் இருந்தால் கிராமத்தில் ஐநூறுரூவா கொடுத்தா நீ கிராம ஊராட்சி தலைவர் அப்படிங்கிற மாதிரி சொல்லுறிங்களா ஓகே ஐநூறு பேருக்கு மேலே இருந்தால் கிராம ஊராட்சி ஓகேங்களா அதுக்கப்புறம் இதெல்லாம் வந்து கிராம ஊராட்சியில் இதெல்லாம் பராமரிப்பாங்க அது உங்களுக்கே தெரியும் அது ரீட் பண்ணிங்க நமக்கு வந்து இம்பார்ட்டன் மட்டும் பார்க்கலாம் தமிழ்நாட்டில் வந்து தான் கொண்டு வந்தாங்க இது உங்களுக்கு தெரியும் இம்பார்ட்டன்ட் மட்டும் நான் சொல்லிடுறேன் அதுக்கப்புறம் இந்த வருவாய் அப்படின்னு சொல்லிட்டு வருவாய் துறைன்னு ஒன்று இருக்குது இந்த வருவாய் வந்து கிராம ஊராட்சி மட்டுமே வரி விதிக்கும் அதிகாரத்தை பெற்றுள்ளது என்னென்ன வரி சொத்து வரி தொழில் வரி வீட்டு வரி நிலவரி குடிவரி அதுமாரி கடைகள் மீது வரிக்கு வரி இந்த கிராம ஊராட்சியில் இந்த வரிலாம் பண்ணுறாங்க வருவாய் கிராம ஊராட்சியில் இந்த கிராம ஊராட்சி மட்டுமே இந்த வரிலாம் வசூல் பண்ணுமா சொத்து தொழில் வீட்டு வரி நிலவரி இதில் வந்து கிராம ஊராட்சி வ வந்து வசூல் பண்ணாத வரி எதுன்னு கேட்டு கூட பொருந்தால் கேட்கலாம் சொல்கிறீங்களா ஓகே நெக்ஸ்ட்டு பாருங்கள் கிராம சபை கூட்டம் வந்து நடந்துகிட்ருக்குங்க அது எல்லாத்துக்கும் தெரியும் இந்த கிராம சபை கூட்டம் அப்படின்னாவே நாலு நாள் நடக்கும் அது வந்து எல்லா நாலு நாளுமே லீவு தான் நீங்கள் போய் கலந்துக்கலாம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜனவரி இருபத்தாறு மே ஒன்று உளுப்புல தினம் ஜனவரி குடியரசு தினம் சுதந்திர தினம் அக்டோபர் காந்தி காந்திபுரத்தில் தினம் இந்த நா கா அக்டோபர் ரெண்டு இந்த நாலு நாளுமே வந்து கிராம சபை கூட்டம் நடக்கும் நம்ம போய் கலந்துக்கலாம் ஓகேவா சரி தமிழ்நாட்டில் வந்து உள்ளாட்சி அமைப்பு நடந்ததுக்கான சான்று எதாக இருக்கா சார் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த காஞ்சிபுரத்தில் ஒரு திருமீரில் உள்ளாட்சி இந்த ஒருத்திருமேருன்னு இருக்கா அப்போ ஊவனு இருக்கா உள்ளாட்சி இது வந்து இங்கெல்லாம் இருந்துச்சுன்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் இந்த குடவள முறை சோழர் நடந்தானே இந்த சோறு ஃபுல்லாக சோறு சோறு குடம் அப்படின்னு சொல்லியிருப்பேன் காலம்லாம் சோறு அந்த சோறு குடம் ஃபுல்லாக சோறு இருக்குது கஞ்சி இருக்குது அப்படிமாரி சோழ காலத்தில் அந்த குடவளமுறை யூஸ் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று சொல்கிறாங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கியமான கொஷின் என்ன அப்படின்னு கேட்டால் மதராஸ் பஞ்சாயத்து ராஜ் மதராஸில் எப்போ சார் பஞ்சாயத்து கிராம பஞ்சாயத்து சட்டம் கொண்டு வந்தாங்கன்னு கேட்டாவே இப்போ நம்ம இந்திய அஸ்லம் சட்டம் எப்போ வெளியிடப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அப்படிங்கிற மாரி மதராஸ் அந்த இந்திய அரசு சட்டம் மதராஸில் தான் வந்து வெளியிட்டாங்க இந்திய அரசியல் சட்டம் மதராஸில் தான் என்ன பண்ணாங்க அது வந்து கரெக்டாக வந்து அந்த இந்திய அரசியல் சட்டம் மதராஸில் வெளியிட்டாங்க ஆக்சு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழு நம்ம ஐம்பத்தி ஏழுன்னு என்ன சொல்லுவோம் இந்த பல்வந்தரா குழுன்னு சொன்னோம் இல்லையா அப்போ நம்ம பல் வந்து கரெக்டாக அந்த பல்வந்தரா குழுன்னு சொல்லி நம்ம ஒரு சார்காடு சொன்னால் அந்த பல்லு கரெக்டாக நிர்வாகம்

எப்படின்னா மாவட்ட கவுன்சிலாகிறது மாவட்ட வளர்ச்சி கவுன்சிலை மதராஸ் பஞ்சாயத்தில் போயிட்டு மாவட்ட கவுன்சிலாகிறது ஒரு எட்டாவது விஷயம் அப்படின்னா எட்டு எட்டுனா எட்டாவது விஷயம் அப்படின்னு ஆச்சுங்க எட்டுனா எட்டாவது விஷயம் ஏன்னா மதராஸில் போய் ஆகிறது பஞ்சாயத்தில் எட்டாவது விஷயம் அப்படிங்கிற ஐம்பத்தி எட்டு சொல்கிறீங்களா இப்போ கிராம ஊரா கிராம ஊராட்சி அதுக்கப்புறம் ஊராட்சி ஒன்றியம் அதுக்கப்புறம் மாவட்ட ஊராட்சி இப்படி தான் வரும் ஊராட்சி ஒன்றியம் அப்படின்னாவே ஊராட்சி ஒன்றினாவது ஒரு கவுன்சிலர் இருப்பாங்க அந்த ஒன்றிய கவுன்சில் சொல்லுவாங்க இல்லையா ஊராட்சி ஒன்றினாவே கவுன்சிலுக்கு தேர்ந்தெடுப்பாங்க அது ஒரு சேர் சேர்மனு சொல்லுவாங்க சரியா அந்த ஊராட்சி ஒன்றியம் கவுன்சிலர்லாம் இந்த விஷயத்தில் அவங்க பராமரிப்பாங்க அதை அப்படியே ரீட் பண்ணிக்கோங்க சரிங்களா ஓகே அதுக்கப்புறம் மாவட்ட ஊராட்சி பார்க்கலாமா ஊராட்சி இப்போ நம்ம கிராம ஊராட்சி பார்த்தோம் இப்போ வந்து ஊராட்சி ஒன்றின்னா என்னென்னு பார்த்தோம் ஒன்றிய கவுன்சிலர் அப்படின்னு சொல்லி பார்த்தோம் அதுக்கப்புறம் மாவட்ட ஊராட்சி மாவட்ட ஊராட்சி அதுக்கு முன்னாடி இந்த மாவட்ட ஆட்சியர் இருக்கார் இல்லையா அவர் தான் வந்து இந்த வட்டார வளர்ச்சி அலுவலர் ஊராட்சி ஒன்றியத்தின் வளர்ச்சி மேற்பாடுவர் இந்த கலெக்டர் இருக்கார் இல்லையா அந்த ஊராட்சி ஒன்றியத்தை மேற்பாடுவர் யாருன்னு கேட்பாங்க ஊராட்சி ஒன்றிய வளர்ச்சி மேற்பாடுவர் யாருன்னு கேட்டால் கலெக்டர் சரி ஓகே இப்போ உதாரணத்துக்கு கவுன்சிலர் வந்து வந்து ரோடு போகிறார் அது யார் வந்து பார்ப்பாங்கன்னா கலெக்டர் வந்து பார்ப்பார் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறப்பிங்களா ஓகே மாவட்ட ஊராட்சி மாவட்ட ஊராட்சினா இப்போ நம்ம அரிசி மாவு இருக்குல்ல மாவு ஆட்டுறதுக்கு சரியில்லா ஒரு உலைக்கு ஐம்பது ரூபா அப்படிங்கிற மாதிரி ஒரு டைம் அந்த மாவை எடுத்து போட்டுன்னா ஐம்பது ரூபா அப்படின்னு நான் வச்சுக்கோங்க ஐம்பதாயிரம் மக்கள் இருந்தாவே மாவட்ட ஊராட்சிக்கு ஐம்பதாயிரம் மக்கள் இருந்தாவே அது மாவட்ட ஊராட்சியாக அது வந்து சொல்லுவாங்க இது வந்து பதவிக்காலம் வந்து மாவட்ட ஊராட்சி வந்து அஞ்சு ஆண்டுகள் தான் இது தலைவர் ஒருத்தர் போடுவாங்க சரிங்களா ஓகே மாவட்ட ஊராட்சி பணிகள்லாம் ஜஸ்ட் அப்படியே ரீட் பண்ணிங்க சொல்கிறீங்களா நான் ஷார்ட் மட்டும் சொல்லிடுறேன் அப்புறம் இந்த கிராம கிராமம்னு வந்தாவே காந்தி தான் காந்தி தான் கிராமத்தை பற்றி சொல்லிட்டு போகிற பாருங்கள் கிராமப்புற பிரதிநிதிகளை மக்கள் சூராட்சியத்தை விரும்பினர் கிராமங்கள் வாழி இந்தியாவில் ஆன்மா கிராமங்கள் வாழ்கிறது அப்புறம் சுதந்திரம் கிராம குடியரசு பஞ்சாயத்து கனவு கண்டார் யார் எல்லாமே காந்தி க பஞ்சாயத்தில் அதிக பருவம் கொண்ட அரசாக இரு இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே பஞ்சாயத்து கிராமம் அப்படின்னாவே காந்தி நீங்கள் அடிச்சிடலாம் இந்த நேரு அம்பேத்கர்லாம் இங்கே சொல்ல தேவையில்லை சொல்கிறீங்களா ஓகே நகர்ப்புற உள்ளாட்சி அப்படின்னா பேரூராட்சி நகராட்சி மாநகராட்சி சொல்கிறாங்க சரி இது மூணு தான் நகர்ப்புற உள்ளாட்சி சரிங்களா பேரூர் வச்சு நகராட்சி மாநகராட்சி சரிங்க பேர் என்ன அப்படின்னா இப்போ பத்து பேருக்கு முன்னாடி நீ நல்லபடியாக வரணும் அப்படிங்கிற மாதிரி தான் பத்தாயிரம் பேர் பேர் பேருனா பத்தாயிரம் பேரில் அதான் பத்தாயிரம் பேர் பத்தாயிரம் பேரில் அதை பேர் நான் பத்தாயிரம் பேரில் நீ ஒரு ஆளாக வரணும் டென் பிஸில் எக்ஸாமில் அப்படிமாரி பத்தாயிரம் பேருனா பேரூராட்சி பேருனா பத்தாயிரம் பேரில் நீ வரணும் அப்படிமாரி பேரூராட்சி வந்து பத்தாயிரத்துக்கு மேலேருந்தான் அது பேரூராட்சி சொல்கிறாங்க மக்கள் மக்கள் தொகையை கேட்கலாம் பொறுத்துக்களை இதுவும் காலம் அஞ்சு ஆண்டு தான் பேரூராட்சியில் ஒரு செயல் அலுவலர் போடுறாங்க நியமனம் பண்ணுறாங்க இது வந்து பதவி காலம் அஞ்சு ஆண்டு தான் நகராட்சி நகராட்சி அப்படின்னாவே நகரனாவே ஒரு லட்சங்க நகரன்னாவே ஒரு லட்சம் அது மாநகராட்சினால் பல லட்சம் மக்கள் தொகை இருக்கணும் சரிங்களா நகரம்னாவே ஒரு லட்சம் மாநகரம்னா பெருசுன்னு அர்த்தம் அப்போ பல லட்சம் ஓகேலா அப்போ நகராட்சியில் வந்து நகர சபை தலைவருக்கு வந்து தேர்ந்தெடுப்பாங்க கவுன்சிலராக போடுவாங்க அதில் பதிவேளை ஐந்து ஆண்டுகள் தான் இதில் வந்து ஈவார பெரியார் ஒன்று சொல்கிறாங்க ஈவாரை பெரியார் வந்து பதினேழில் வந்து ஈரோடு நகராட்சி தலைவராக இருந்திருக்கார் நகராட்சின்னு பெருந்தலைவராக இருந்திரு பதினேழுனாவே நம்ம வந்து சம்பரான் சம்பரான் இயக்கம் வந்து காந்தி ஆரம்பிச்சிருப்பாரு தானே பதினேழுனாவே சம்பிராண இயக்கம் காந்தி ஆரம்பிச்சிருப்பாரு அப்போ எப்படி நான் வச்சுருன்னா அந்த நகராட்சிக்கு எல்லாத்தையுமே சாம்பார் வைக்கிறதுக்கு உண்டான அரிசி பருப்பு பொருள் எல்லாமே தராரு யார் பெரியார் இந்த சம்பார் சம்பாரான இயக்கம் பதினேழு சாம்பார் வைக்கிறதுக்கு தேவையான பொருள் எல்லாமே நகராட்சியில் தராரு அப்போ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் ஈரோடு நகராட்சி தலைவர் யார் இருக்கா பெரியார் இருக்காரு ஓகேங்களா அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது குடிநீர் வந்து தர குழாய் மூலம் குடிநீர் தந்தது யாருன்னா பத்தம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்போது ஜாலியுழப்பு படுக்கிறதுனா அப்போ ரத்தம் சிந்தனாங்க அந்த ரத்த சிந்தினத்தை என்னன்னா அந்த குடிநீர் வச்சு அந்த ரத்தத்தை கழுவுறாங்க அப்படின்னு நான் வச்சலாம் ஜாதி உழவு படுதலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொம்பது குடிநீர் விநியோகம் பண்ணது யாருன்னு கேட்டால் பெரியார் ஓகேலா தமிழ்நாட்டில் பன்னெண்டு மாநகராட்சிகள் இருக்குது இப்போ கொஞ்சம் எக்ஸ்டன் பண்ணிட்டாங்க சரிங்களா இப்போ கொஞ்சம் எக்ஷன் பண்ணியிருக்காங்க அது ஜா நான் வச்சுக்கணும் ஓகேங்களா ஓகே இந்திய ஆட்சிபுரனும் ஐஏஎஸ் அவங்க தான் மாநகராட்சி இந்த விஷயத்தில் வந்து தீர்மானம் கொண்டு வருவாங்க சரிங்களா அதுக்கப்புறம் சென்னை மாநகராட்சி அது அப்படி ஜஸ்ட்டு அப்படியே பார்த்தா தெரியும் இந்த மாநகராட்சியின் தலைவர் யாருன்னு கேட்டால் மேயர் அந்த மேயர் மேயர் வந்து அந்த முக்கிய பணிகள் சொல்லிட்டு இதில் சொல்லியிருக்காங்க அது ஜஸ்ட்டு அப்படியே பாருங்கள் ஓகேங்களா ஓகேங்க அவ்வளோதாங்க இந்த பாடம் முடிவு போகுதுங்க அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் ஓடந்துறை கிராமம்னு ஒன்று இருக்குங்க அந்த ஓடந்துறை கிராமம் என்ன பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இப்போ நம்ம காற்றாலை அப்படின்னாவே காற்றாலைனாவே காற்றா மூலமாக கிரண்டு தயாரித்து இங்கே பெரிய அளவில் ஒரு பெரிய அளவில் பிளான் பண்ணுறாங்க இப்போ காற்றாலை ஓடுமா ஓடாதா காற்றாலைனா இதான் காற்றாலை காற்றாலை ஓடுமா ஓடாதா அப்படிங்கிற மாரியே ஓடதுரை கிராமம் அந்த ஓடதுரை கிராமம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா பாருங்கள் காற்றாலை சொல்லிட்டு காட்டுங்களா ஓகே காற்றாலை மூலமாக ஓடந்துறை கிராமம் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ரெண்டு கோடியாக முப்பதாயிரம் செலவில் நிறுவி அவங்க வந்து எழுபத்தஞ்சு லட்சம் யூனிட் மிஷன் தயாரிக்கிறாங்க அதில் ஏழு புள்ளி அஞ்சு அதில் ரெண்டு புள்ளி அஞ்சு வந்து க தமிழ்நா நம்ம ரெண்டரை ரெண்டரை மட்டும் ரெண்டரை மட்டும் தமிழ்நாட்டுக்கு வந்து கொடுக்குறாங்க நம்ம மீது அஞ்சு அவங்க பயன்படுத்துகிறாங்க மீது அஞ்சு பயன்படுத்தறாங்க அதில் வருமானம் வந்து இருபது லட்சம் ரூபாய் வருது இது ஒரு முக்கியமான கிராமம் இந்த கிராமம் வந்து ஓடந்துறை கிராமம் அவங்களுக்கு தேவையான கரண்ட் எல்லாமே அவங்களே பயன்படுத்திக்கிறாங்க அவ்வளோதான் ஷார்ட்கட்டு கட்டு சொல்கிறீங்களா அப்போ இந்த பாடம் முடிஞ்சிங்க சார் இந்த ஷார்ட்கட்டு இப்போ இந்த இடத்துல காற்று அதிகமாக இருந்தனால அந்த சவுண்டு வந்து கேட்டிருக்கோம் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க கொஞ்சம் இந்த இடத்துல வந்து மழை வர மாரி ஒரு மூவ்மெண்ட் இருக்கு சொல்கிறீங்களா ஓகே நம்ம வந்து இப்போ நம்ம ஷார்ட்கட் கொஞ்சம் பார்க்கலாங்களா இப்போ நான் கொஷின் கேட்குதுங்களா ஓகே அப்போ உள்ளாட்சி உள்ளாட்சி அமைப்பை ரிப்பன் பருப்பு எந்த ஆண்டு கொண்டு வந்தார் ஃபஸ்ட்டு கொஸ்டின்னு நீங்கள் இதை ஆன்சர் பண்ணுங்க உங்களுக்கு தெளிவாக இருக்கான்னு சொல்லி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பல்வந்தரா மேத்தா குழு எந்த ஆண்டு பலுவந்தரா மேத்தா குழு எந்த ஆண்டு சிங்வி சிங்வி கமிட்டி சிங்வி சிங்வி கமிட்டி எந்த ஆண்டுன்னு சொல்லிடுங்க அதுக்கப்புறம் அசோக் மேத்தா குழு அசோக் மேத்தா குழு எந்த ஆண்டுன்னு சொல்லுங்கள் அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் எந்த ஆண்டு வந்து தமிழ்நாடு பஞ்சாயத்துக்கு கொண்டு வரப்படுது சரிங்களா சரி அதேமாதிரி இரட்டை அடுக்கு முறை இரட்டை அடுக்கு முறைன்னா யார் கொண்டு வந்தா எந்த கமிட்டி வந்து கொண்டு வந்தாங்க அப்படின்னு கரெக்டாக சொல்லுங்கள் சிலா உள்ளாட்சி முறை தந்தை யாருன்னு சொல்லி சொல்லுங்கள் சொல்லுங்கள் அவ்வளோதான் அதுக்கப்புறம் இந்த பேரூராட்சி அப்படின்னா எவ்வளோ மக்கள் தொகை இருக்கணும் பேரூராட்சினா எவ்வளோ மக்கள் தொகைய இருக்கணும் அப்படின்னு சொல்லிடுங்க ஓகேங்களா இந்த கொஸ்டின் மட்டும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக நான் கமெண்ட் செக் பண்ணுவோம் கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுக்கிட்டு நினைக்கிறேன் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிச்சுன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃபர்ஸ்ட் டைமே பார்க்குறதுங்க இந்த உங்களுக்கான ஷார்ட்கட் கட் வீடியோ ரெகுலராக வரணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க ஓகே நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் ஷார்ட்கட்டில் சூப்பராக சந்திக்கலாம் நன்றி 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 வாழ்க வளமுடன்